எவ்வளவு நேரம் பசி உயிர் போகுது, உயிருக்கு பயந்தா ஓட்டல வரலாமா சார்? நான் இட்லி இல்லையா கேட்டேன், மசால் வடை எது, எது வடை எது, ஒண்ணும் வித்தியாசமே தெரியலையே. பூன் இருக்குல்ல, இருக்கு பூனை வச்சு குத்துங்க. பூன் வளைஞ்சா அது மசால் வடை, பூனோட வடை வந்தா அது மெது வடை. சரி என்ன கல்லா உங்கள திங்கிறீங்க, கடிச்சீங்களா? முடிஞ்சிருங்க, அதான் சேஃப், நல்லது. கிளாஸ்ல ரெண்டு காஃபி போடு. காப்பி கிட்ட கொண்டு தண்ணி வைக்காதான் தூர வேடா, வித்தியாசம் தெரியட்டு சொல்றேன். இதாங்க காப்பி. ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க, உட்காருங்க. யாரோ பைப்ப திறந்து விட்டுருக்கான், அதுல தண்ணி வராதுங்க, சத்தம் தான் வரும். யா யா இறங்க கீழே. பைப்ல தண்ணி வரலையா? எந்த ஹோட்டல் பைப்ல தண்ணி வந்திருக்குது பக்கத்துலயே பாரு, எவ்வளவு பெரிய ஜோட தவிர அது நிறைய தண்ணி. இதாயா டம்ளர் கழுவியா போயா. ஏ சப்ளையர், டவல் இல்ல? டவுலா என்ன சார் சாப்பிடுறீங்க? அந்த போர்டை படி, உனக்கா முதல்ல இருந்து நான் சொல்ல முடியாது. இன்றைய ஸ்பெஷல் எழுதி இருக்கு பாரு, எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் ஐஸ் வாட்டர் மாத்திரம் உடனே கேளு. என்ன சௌக்கியமா? யாரப்பா கேக்குற? அப்பாவும் கேட்டேன், அப்பா சௌக்கியமா? கமலா வல்லியா? இதோ இங்க இருக்கேனே. அட நீங்க தானே அது? ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது என்னங்க ஆச்சரியம்? பத்து பெண்கள் இருந்தா அதுல ரெண்டு கமலா கண்டிப்பா இருக்கணுமே. காலேஜ்ல படிக்கிறீங்களா? ஆமாமா. என்ன படிக்கிறீங்க? பிஏ. நீங்க? நான் தான் பிஏ, இனிமே தான் படிக்கணும். என்னங்க நாக்கு கடிச்சீங்களா? இல்ல, குருமா ஒரே காரமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. ஏன் நிக்கிறீங்க? இல்ல மெட்ராஸுக்கே தண்ணி காவேரியில இருந்து கொண்டு வரலாமா, இல்ல கிருஷ்ணாவில இருந்து கொண்டு வரலாமான்னு யோசனை பண்றாங்க. மகாபலிபுரத்துல இருந்துகிட்டு தண்ணி கேட்டா நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? சீக்கிரம் கொண்டாங்க. நீங்க கொண்டாங்க. அப்போ எனக்கு குருமா சாப்பிடுங்க, கார அடிக்கும், அப்புறம் தரேன். பாத்தி அடி, என்னென்னமோ பேசுறா, யாரடி இவ? கிரீன்லாண்ட்ஸ் ஹோட்டல் முதலாளி, டபரா செட்டை தூக்குறேன். டிரெஸ்ஸ பார்த்தா தெரியலையா? சர்வருங்க. என்னங்க வாசந்தி கொண்டாங்க? கொண்டு வரலையா? எதுப்பா பாசந்தியா? பாசந்தியா ஏன் கொண்டு வரலையா? அதுக்கு இல்ல, ரெண்டு பேரு ஒரு ஹோட்டல்ல பாசந்தி சாப்பிட்டு தலை சுத்தி சுருண்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, டாக்டர் வந்தாரு, அரை மணி நேரம் டைம் சொல்லிட்டு போயிருக்காரு. இருக்கானுடோ போயிட்டானுடோ? எங்க ஹோட்டல்ல தாங்க, நம்ம கையில என்னங்க இருக்கு? குடுறா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பிளேட்டா குடுறா. ஐயோ, ஆர்டர் கொடுத்துட்டு எல்லாரும் இப்படி அக்கக்கா பிச்சுட்டு போனா யாருங்க சாப்பிட? எங்க நீங்க கண்டிப்பா இருந்து சாப்பிட்டே போக போறீங்களா? மன்னிச்சிருங்க, பாசந்தி கொண்டு வரல. எனக்கு தெரியுமே. ஏங்க அப்படி பாக்குறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போய் சொல்றீங்க, இருந்தாலும் நம்புறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நேத்து மெட்ராஸ், இன்னைக்கு மகாபலிபுரம், நாளைக்கு எங்கெங்கெல்லாம் அனுப்புறாங்களோ அங்கெல்லாம் போறேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. என்ன அறியாம பேசுறங்க? நீங்க சாப்பாடு பரிமாறினதே தனி அழகு. பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, உங்க பேச்சையும் நிறைய கேட்கணும் போல இருக்கு. ஐ லைக் யுவர் இன்னசன்ஸ். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் புரியும், ஆனா இவ்வளவு வேகமா பேசினா புரியாதுங்க. பேர் என்னவா இருக்கும்?
என் பேரே சுந்தரம்னு வச்சிருக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கிறா. அவ பேரு உண்மையிலேயே ரொம்ப நல்ல பேரா தான் இருக்கணும். போகும்போது ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ் சொல்லிட்டு போனாலே இன்னசென்ஸ் இன்னசென்ஸ் இன்னசென்ஸ்னா என்ன அர்த்தம்? ஐயோ இது கூட தெரியாத அப்பாவியா இருக்கிறனே. ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ் ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ். சுந்தரம் நீ என்னடா படிப்பு? மணி ஆகல, படுத்து தூங்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா அது புதுசா சொல்ற? தாய பிடிக்காத மகன் கூட இருக்க முடியுமா? நீங்க எங்க இருக்கீங்க? உன் பக்கத்துல தான் இருக்கேன். நீ தான் இந்த உலகத்திலேயே இல்ல. ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ். என்னடா அது தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பேசிக்கிட்டு இருக்க? டேய் அம்மா, நான் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மதன காமராஜன் இந்தியாவை இல்லை வேறொரு நாட்டை ஆண்ட பொழுது. போதும் போதும்டா, படிச்சது போய் படுத்து தூங்கு. அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உன்னால தீர்த்தரிக்க முடியுமா? என்னடா அது? ஒண்ணு இல்லம்மா, ஒருத்தன் ஒருத்தி ஒருத்தர் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. எங்கடா? அங்கதான், இங்கதான், இங்க பாடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்களா, நிறைய பேசுறாங்க. வந்தவரு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனவரு திரும்பி பார்த்து சிரிக்கிறாருமா. இவரு அசடு வழியே நிற்கிறாரு. ஒண்ணுமே புரியல. ஏமா சிரிச்சாங்களே, அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அதுவா? அட அறிவு கட்டவனே, நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதை அப்படியே முழுக்க முழுக்க நம்பிட்டேடா முட்டாள், அதான் அர்த்தம். இந்தம்மா உன்னை ஒருத்தரா இருந்தா தானே அவங்க சொல்றது கரெக்ட். அவர் ஒருத்தர் இல்லையே. ஒரு ராகவா, இந்த மாதிரி பேசி எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறேன். ஆமா, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லா சௌக்கியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா. என்னப்பா அது, யாரையுமே காணுங்க? என்ன சார் சாப்பிடுறீங்க? என்னடா அது சத்தம் மட்டும் வருது, ஆளை காண? முதல்ல இத பாருங்க, உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. ரெண்டு லெமன் காஷ் கொண்டா. அது வேணாம். லெமனே இருக்கட்டும் பா. எதுவா இருந்தானே சார், கலர் தான் வேற, டேஸ்ட் ஒண்ணுதான். அப்ப ரெண்டு காஃபியா கொண்டு வா. ஸ்பெஷலா போட்டு கொண்டு வரேன். ஆமா, துரை எங்க தங்கியிருக்காப்புல? எல்லாம் மாமியார் வீட்டுலதான். கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லையே. எந்த மாமியார் வீடுன்னு கேள்றா? அப்படி எத்தனை மாமியார் தான் சார்? அவர் ஏதாவது ஹோட்டல்ல தங்கியிருப்பாரு, நாஜுக்கா மாமியார் வீடுங்கிறாரு. நீங்க என்ன சார்? ஓ, பையன் புத்தாலியா இருக்கானே. என் பா ஏதாவது படிச்சிருக்கியா? பிஏ படிச்சவன கூட இந்த காலத்துல பிஏ அப்படிங்கிறாங்க. நான் என்ன சார் இப்பதான் அண்ட்ராய்ட் பிரச்சனை தலை. பேச மாட்டேங்கு மெனு கார்டுல எழுதி காமிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு என்னையே அடையாளம் தெரிஞ்சதா? அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். ராகவா, நம்ம படிச்சமே அந்த பள்ளிக்கூட லைஃப் எல்லாம் உனக்கு கவனம் இருக்காடா? நம்ம குடமுழுகா வாஜியார் சொல்லல, அவர் சொல்படியா தாண்டா இப்பவும் நடந்துகிட்டு இருக்கிறேன். அவர் சொல்படியா? ஆமா, அவர் அப்பவே சொல்லல நீ காப்பி ஆத்த தாண்டா லாய்க்குன்னு. அதை தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ராகவா, நீ மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்த? என்ன பாக்குறதுக்கா? வேலை விஷயமா வந்திருக்கேன். இன்னைக்கு தான் சேர போறேன். எங்கடா தங்கியிருக்கேன்? மெரினா ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். டியூட்டி முடிஞ்சதும் கண்டிப்பா நான் வந்து உன்னை பாக்குறேன். வர சுத்தரா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன சாப்பிடுறீங்க? டேபிள் க்ளீன். டேபிள் பா நல்லா இருக்கு சொந்தரா. நீ சர்வ் பண்ற லட்சணம் என்ன
ராகவா, என் பழைய சிநேகிதரை நான் கட்டி தழுவணுங்கிற ஆசையினால என் சர்வர் ட்ரெஸ்ஸ கழட்டி எரிஞ்சிட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்கேன்டா. வாடா உட்காரு, வாடா உட்காரு. ஓ சாரி, பரவாயில்லடா வச்சுக்கிறேன். அம்மா என்னமோ வேலை செய்யறேன்னு சொல்லி சேர்ந்தாச்சா? என்ன வேலை? நெல்சன் கம்பெனி இல்ல, அதுல மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர். மேனேஜர்? வெறும் கையெழுத்து போற உத்தியோகம். அம்மா என்னடா சம்பளம் எனக்கு? ஐம்பது உனக்கு. 1000 ரூபாய்டா. 1000 ரூபாயா? ஏ அப்பா, உங்ககிட்ட இருக்க பியூன் கூட என்னை விட ஜாஸ்தி சம்பளம் கிடைக்கும் போது. மேல உட்கார. எப்பவும் விளையாட்டுதான். ஏண்டா, நீ ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப என்ன மாதிரி ஒரு நல்ல வேலையில இருந்திருக்கலாம்ல? இருந்திருக்கலாம். என்னடா பண்றது, எல்லாரும் மாதிரி எனக்கு இப்பதாண்டா லேட்டா தெரியுது. தலையெழுத்தை மாத்த முடியாதரா ராகவா? நான் பள்ளிக்கூட நாடகத்திலேயே நடிச்சிருக்கூடாது. சும்மா காட்டி நாலு பேர் கையை தட்டி எனக்கு எடுத்து விட்டாங்க. அவங்க பாராட்டினா நீ எப்படி கெட்டு போக முடியும்? கையை தட்டுறதோட நின்னா பரவாயில்ல. என்னப்பா இந்த பையன், பா பாகவதர் மாதிரியே வருவான் போல் இருக்க. என்ன சுறுசுறுப்பாப்பா, பியூ சின்ன பாக்கணக்காவே ஆக்ட் பண்றானே. இந்த மூஞ்சியை பார்த்து இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா சினிமா பைத்தியத்தை நல்லா செமுத்தியா தலையில ஏற்றி விட்டானுங்க. மெட்ராஸுக்கு வந்தேன் 4 வருஷம். சினிமா சான்ஸ், சினிமா சான்ஸ்னு தேடு தேடுன்னு தேடி பை காலி கையும் காலி. ஒரு நாளைக்கு திடீர்னு ஞானோதயம், வேப்ப மரத்து கீழே. ஏதோ எங்கள் அம்மா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அந்த விஷயத்தில், ரொம்ப நல்ல அம்மா, திரும்ப போனோம்னா வாடா மகனே அப்படின்னு கூடவே சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சரி, இந்த சர்வர் வேலைக்கு எப்படி வந்த? அதுவாடா, மெட்ராஸில் வேலை எல்லாமே அலைஞ்சிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு சமயம் என்ன தெரியுமா, சார் சோடா என்ன வரீங்க? 8 பைசா. 5 பைசா சோடா இருக்குமா? இல்லப்பா. சரி ஒரு பழம் கொடு. பழம் 6 பைசா. 5 பைசா தெரியே. 5 பைசாக்கு ஏதாவது கிடைக்குமா? பீடி வரும். பீடி நான் குடிக்கிறது இல்லைங்க. என்ன ஐஸ்கிரீம் இது? பாபாம் ஐஸ்கிரீம். பார்க்கவே சைக்கிள் தரும். அது வேண்டாம். ஒரு இட்லி, ஒரு வடை, 2 பிளேட் சாம்பார். 2 பிளேட் சாம்பார் சீக்கிரம் கொண்டா. இன்னொரு பிளேட் சாம்பார் வருமா? இல்ல இல்ல சாப்பிடும். சரி. என்னையா பில்ல கொடுத்துட்டு முடிக்கிற, காசு எடு. சார் காசு இல்லையா? காசு இல்லாட்டி ஏன் சாப்பிட வர்ற நீ? இருக்குன்னு நினைச்சு தானே சாப்பிட்டேன். என்னையா சொல்ற நீ? சார் நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன் சார். நாளைக்கு வேற வரப்போறியா நீ? உன்னை யாருக்கியா தெரியும் சார்? இங்கதான் சார். பேசாத, டேய் மணி, இந்தால உள்ள கூட்டு போட. போ, அங்க வேலை கொடுப்பாங்க, போய் செய். என்ன தவறாரு, காசு இல்லாம காபியை குடிச்சுட்டான், கிணத்தடிக்கு போறான்ட்டாரு முதலாளி. கிணத்துக்கா 160 வாரி தண்ணி இறைக்க. 160? இதுல கணக்கு வேறையா? ஆமா, இங்க காசு கொடுக்காம ஏமாத்தனா பைசா 1க்கு 10 வாலி தண்ணி இறைக்கணும். காசு இல்லாம ஏன் திங்க வரானுங்க? என்னதா இட்லி வடை என்ன வேலை? இது 7, அது 7, 14 பைசா. சாம்பாருக்கு சில்ற கிடையாது. 14 பைசா தானே. மேற்கொண்டு என்ன காப்பியா? ஒன்னும் பில்லு எழுதி கொடு. ரொம்ப நாளா இருக்காங்க. ஆமா. என்னப்பா முடிக்கிற, என்ன தேடுற?
பாக்கெட் வாட்டர் காசு கீழே விழுந்துருச்சா? ஆமா சார். அதை நான் நம்பணும் இல்ல நிச்சயமா சார். இத்தனை போடுங்க விழுதாதே போறோம் சார். சார் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சு பழக்கமே இல்லை. உன்னை பார்த்தா பரதாபமா தான் இருக்குது. ஆமா சார், ரொம்ப ஏழை சார். நிஜமாவே ஏழைதானா? ஆமா சார், நான் பணக்காரனா இருந்திருந்தா இந்த ஓட்டைய கோட்டு போட்டு மறைச்சிருப்பேன் இல்லையா சார். கிணறு எங்க இருக்கு, வாளி எங்க இருக்கு? நான் 14 பைசாக்கு சென்றிருக்கிறேன், 140 வாளி இறைக்கணும். ஏன் சார், விட்டு விட்டு எடுக்கலாமா இல்ல ஒரு அடி எடுத்துக்கணுமா சார்? வேலை ஏதாவது கொடுத்தா செய்வியா? கொடுங்க சார், செய்யறேன். சர்வர் வேலைக்கு முன்னாடி அனுபவம் இருக்குதா? சர்வர் வேலை தானே சார், இது என்ன சார் பிரமாதம்? சாப்பிட வர்றவங்க ஏப்பா இது எப்ப போட்டது அப்படின்னு கேட்பாங்க. இப்பதான் போட்டது. அப்படி போய் சொன்னா பார்த்தாது கணக்கு பிள்ளை. இந்த பையன் பேர் எழுதிங்க. சுந்தரம். எனக்கு சுந்தரம். ஏ சார், இந்த டியூட்டி 8 மணி நேரம் தானே? நடிச்சு பணக்காரனாயி செக் புக்கும் பேனாவோட இருக்கணும்னு நினைச்சவன் இன்னைக்கு பில் புக்கும் பென்சிலோட இருக்கிறான்டா. சுந்தரம், அதிர்ஷ்டம் எப்பவும் துரதிர்ஷ்டத்தின் பின்னாடிதான் வரும்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். கவலைப்படாத, காலம் வரும். ஏ ராகவா, ஆசைதாண்டா மனுஷனையே ஏழையாக்குறது. என்னமோட போதுங்கிற திருப்தியோட ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கேன். வட்டா எப்ப பாக்கலாம்? அரைஞ்சு விடுவேன். இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கிறேன், காபி வாங்குறா. சாரிடா, பேச்சு சுவாரஸ்யத்துல மறந்தே போனேன். தன்னால பர்சனாலிட்டி வந்துடும் போல் இருக்க. வருமா? இவனும் நம்ம மாதிரி தான், வெள்ளை கோட்டு தான் போடுறான். நான் கூட தான் டியூட்டியில் இருக்கும்போது வெள்ளை கோட்டு போடுறேன். என்னடா ராகவன், இந்த கோட்டு துணியெல்லாம் ரொம்ப விலையா இருக்குமா? இல்லை ஒரு 10-15 ரூபா இருக்குமா? 85 ரூபாடா. 85 ரூபா ஒரு கஜமா? அப்போ ஒரு கோட்டு தைக்கிறதுக்கு காஃபி. வாட காஃபி சாப்பிடலாம். வாட காஃபி. குடிக்கிறதப்பா அது. ஆமா, என்ன சம்பளம் வாங்குற? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தானே இங்க டியூட்டி? இதெல்லாம் தொழில் விஷயம் தான், ஒண்ணு கண்டுக்காத. என்ன சம்பளம்? 8 மணி நேரம் வேலை செஞ்ச பிச்சை காசு 80 ரூபா கொடுக்குறான். கொடுக்குறேன், அவ்வளவுதான் கொடுப்பான். அதுக்கு எனக்கு 50 ரூபா தான் சம்பளம். எப்படா வீடு வர? விலாசம் சொல்லு. 7A பிள்ளையார் கோயில் தெரு, ஏசநாதபுரம். நீ என்ன பண்ற? நேரம் 22 நம்பர் பஸ் ஏறி குளத்துல இறங்கு. ஏய் குளத்துல இறங்க, குளத்து கரையில வலது பக்கம் பார்த்தனா 4 நம்பர் பஸ் நிற்கும். ஏய் இரும்பு, நான் வர்ற மாதிரி உனக்கு ரூட் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் டாக்ஸியில ஜம்முன்னு வருவியா? டிரைவர்கிட்ட சொல்லு அந்த தெருவழிய. அதான் சின்ன வீடு. யோ என்னையா தூக்கி எறியற? ஸ்பூன் எங்கயா? யோ இல்லையா, என்னைய அது அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னமா வேணாம்? கிட்ட வந்து கேளுங்க. ஓ நீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க தான் வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோ அந்த ஆளை பார்த்தாலே தெரியல இங்க பொம்பளைங்க வந்திருக்கிறாங்கன்னு. சத்தையா என்ன இருக்கு? பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க தான் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டாச்ச, மறுபடியும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்களே? இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு தானே? சத்தையா வாமா. இந்தம்மா வடையா. பாத்தீங்களாம்மா, இந்த சர்வர் பசங்களே இப்படிதாம்மா. நமக்குள்ள தானே தகராறு, அப்புறம் அங்க என்ன சிபாரிசு? பில்லு குடியா. கண்ணு கட்டுத்தானே கண்ணாடியா போட்டுருக்க, அப்புறம் என்ன அப்படியா? இருயா இரு, இந்த முதலாளி கிட்ட சொல்லி என்ன செய்யறேன்னு பாத்துக்கோ. போயா. இதுக்குன்னு ரொம்ப பேர் ஃபேமிலி ரூமுக்கு வர்றாங்க. சர்வர் வேலை கூட ரொம்ப கஷ்டம்தான் இல்ல? இல்லீங்களா பின்ன, 1000 பேருக்கு சர்வ் பண்றது கடவுள் மாதிரிங்க. அத்தனை பொறுமை வேணும். இப்ப அன்னாடும் ஹோட்டலுக்கு வர்றவங்க 1000 பேர்னு வச்சுக்கோங்க, அதுல 1100 தினசு வந்தவனையா? எந்தப்பா சர்வர் டே இப்படி கூப்பிடறவங்க இருக்காங்க, இப்படி சுடக்கி கொக்கி போட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. வீட்டுல வைஃபோட சண்டை போட்டுக்கிட்டு அங்க கோச்சுக்க முடியாம நேரம் இங்க வந்து நம்மள பார்த்தவங்க லல் லுன்னு விழுறவங்களும் இருக்காங்க. இப்ப குழந்தையோட போல இது மாதிரி கேசுங்க நிறைய. ஆமா,
குழந்தை ஏன் தூக்கிட்டு வர்றாங்க? குழந்தை தானங்களா அது? இவன் பண்ற அயோகத்தனத்தை வீட்டுல போய் சொல்லாத பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பேச்சையே நிறைய கேட்கணும் போல இருக்கு. நான் தானே பேசணும், நீங்க தான் சாப்பிடலாம் இல்லையா? ரெண்டு மசால் தோசை கொண்டு வாங்க. மசால் தோசை? மசால் தோசையா? ஏன், என்ன தயக்கம்? இல்ல, எனக்கு பிடிக்காத எதிரிக்கு கூட இந்த ஹோட்டல் மசால் தோசை நான் தரமாட்டேன். அது எப்படி உங்களுக்கு? இது யாரு உனக்கு தெரியுமா? தெரியுமே. வீடு இருந்தும் கூட இங்க வந்து கல்லையும் மண்ணையும் தீங்கணும்னு தலையில எழுதிருக்காது. நான் எப்படிங்க மாத்துறது? சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ராதா எங்க ராதா எங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராதா. ரெண்டு சாரா. என்னடி இது? அவன் பேச்சுல அப்படியே மயங்கி போய் நின்னுட்ட. காஞ்சனா, அவர் சிரிக்க சிரிக்க பேசுறாருல. இந்த ஹோட்டல் முதலாளியோட மகன் நீதானு தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் பேசியிருப்பானா? நீ சொல்றதுக்குள்ள நானே உன்னை தடுத்து நிறுத்திட்டேனே. இன்னைக்கு சரக்கு மாஸ்டர் லீவ். அவருடைய பையன் தான் சரக்கெல்லாம் போடுறாப்புல. தோசையை நீங்க பிச்சே திங்க வேண்டியது. அவனே பிச்சு பிச்சு போட்டுருக்கான். நீங்க சாப்பிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே சொல்லுங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். என்ன படிக்கிறீங்க? அந்தராக்கல் சந்தலை. லாங் லாங்க கோ, சோ லாங்க கோ, நோபடி கேன் சே ஹவ் லாங்க கோ. இதெல்லாம் நீங்க முன்னாடியே படிச்சிட்டீங்கல்ல? பரவாயில்ல, படிங்க. பரவாயில்லைங்களா? Long long ago, so long ago, nobody can say how long ago, there was a man by name on Ruckles. India was here on Ruckles. Long long ago, so long... You can go to the third form. Private up for it. This is the third form. Long long ago, so long ago, nobody can say how long ago. Sir, I'm not here. Sir, I'm not here. I'm not here. I'm not here. Where are you going? You're going to complain about me. You're going to complain about me. சார், நான் ஒன்றும் சொல்லலை சார். அவனே சொன்னால் முதலாளிகிட்ட போய் சொல்லட்டான்னு அவன் ஆசை கெடுப்பான்னு நான் தான் அனுப்பிச்சேன். சொன்னேன். என்ன சார் சொன்னேன்? சுந்தரம், இதை பார். இன்னுமே இங்கே வர்ற கஸ்டமர் யார்கிட்டயாவது நீ தப்பாக நடந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சது தொலைச்சுப்படுவோம். தொலைச்சாம். அடடே, நீயாமா? ஆமா, என்கிட்ட ஹோட்டல் பக்கமே வரமாட்டேன்னு வீராப்பு பேசிட்டு இன்னைக்கு மாத்திரம் எப்படி இங்கே வந்தேன்? வீட்டில் சமையல் ஆகலை, காலேஜ் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த காஞ்சனா இல்லை, இதுதான் இங்கேயே சாப்பிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது. சரி, சாப்பிட்டு சீக்கிரம் காலேஜுக்கு போ. இந்தாப்பா சுந்தரா. சார், இன்னொரு தப்பும் பண்ணிடாத. ஞாபகம் வருதியா, இந்த பொண்ணு கையில பில்ல போட்டு கொடுத்துறாத. ஏன் சார்? பாவம், பணம் கொண்டறலையா? நான் வேணா காசு கொடுத்துறேன் சார். நீ இவளுக்கு காசு தர போறியா? அவதான் உனக்கு சம்பளமே தர்றா, தெரியுமா உனக்கு? ஆமா, அவதான் என் பொண்ணு. சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா நீங்க சொல்லவே இல்லையே. என்னங்க, இவருதான் உங்க அப்பா? நீங்க சொல்லவே இல்லையே. நீங்க தான் ஹோட்டல் முதலாளியுடைய மகன் தெரியாம உங்க ஹோட்டலை பத்தியே நான் ஏதேதோ தாறுமாறா பேசிட்டேன். என்ன பண்றது, நான் இதே மாதிரி உண்மையே பேசி பழக்கம். பாடி போலாம். வரட்டுமா? போறீங்களா? போயிட்டு வரேன். இது வெறும் கேள்வியா இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? சும்மா தான் கேட்டேன். அதானே கேட்டேன். என்ன ரொம்ப தூரம் சொல்லிருக்காங்க, பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு. யாரு? எங்க அம்மா தான். என்ன பார்த்து இது வரைக்கும் வேற எந்த பொண்ணும் சொன்னதில்லை. முதல் தடவையா நீங்க தான் சொல்லிருக்கீங்க. To be frank with you, I like your innocence. என்ன என்ன, to be உட்டு என்னங்க? I said I like your innocence. காலேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா
பொழுது போறதே தெரியாம உங்களோட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். காலேஜ் இருக்கு. நம்புறேன். என்னங்க? நான் ஒரு சர்வர். தெரியுமே. இந்த முகத்தை எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கு. கண்ணாடிங்கிறது மாத்திரம் ஒண்ணு இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வருத்தமே இருந்திருக்காது. கண்ணாடியில வேற மூஞ்சிய பாத்துக்கிறியா? பெரிய மன்மதன் நினைப்பா. ஏண்டா கண்ணாடியில மூஞ்சிய பாத்துக்க உனக்கே வெறுப்பா இல்ல? கேளுங்கள், உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அழகு சாதனங்கள். உங்கள் முகம் வசீகரமாக ஆக வேண்டுமா? எங்கள் கம்பெனி ஸ்னோவியை உபயோகியுங்கள். உங்கள் மேனி பளபளக்க வேண்டுமா? எங்கள் கம்பெனி சோப்பியை உபயோகியுங்கள். உங்கள் கூந்தல் சுருள் சுருளாக வளர வேண்டுமா? எங்கள் எவரெஸ்ட் ஹேர் ஆயிலை உபயோகியுங்கள். உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரே நண்பன் எவரெஸ்ட். எவரெஸ்ட். மடா தம்பி, என்னடா சௌக்கியமா? இல்ல நான் வரேன். எங்கடா நிறைவு பார்க்க? எங்கடா எனக்கு சேர வேண்டிக்கப்போ? ஏன் இன்னும் கட்டல? கையில காசு இல்ல, கட்டல. அப்ப நீ செய்துட்டு இருக்கிற பித்தலாட்டத்துல அம்மாக்கு சொல்லிட்டுமா? மாணிக்கம், அது மாத்திரம் சொல்லிட்டாவே. உனக்கு காசு தானே வேணும், நான் எப்படியாவது தந்துடுறேன். நீ என்னடா கொடுக்கறது? எடுத்துக்கிட்டு இல்ல போயா? என்ன குறைச்சல? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி சொல்றியா? ஆமா. என்னம்மா அப்ப நான் காக்கா மாதிரியா இருக்கிறேன்? சிச்சி, நீ ராஜா மாதிரி இருக்கடா. அப்படின்னா ராஜாவெல்லாம் காக்காயா? இல்லப்பா, அவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு சொல்ற. பின்ன என்ன மாதிரி இருப்பாங்கன்னு எப்படிமா சொல்ற? என்ன போட்டு குழப்பாதடா, விட்டு தள்ளு. இல்லாத விஷயத்த பத்தி ஏன் பேசுவானேங்கறியா? அம்மா அம்மா, என்னம்மா திரும்பிட்டேன்? உனக்கு கூட என் முகத்தை பார்க்க பிடிக்கலையாம்மா. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் மக என்னைக்கும் எனக்கு அழகு ராஜா தான்டா. செல்வாக்கா இருந்த உங்க குடும்பம் இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நடந்தது நடந்து போச்சு, பழச பத்தி இப்ப என்னப்பா பேச்சு? சுந்தர விவரமெல்லாம் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். ஆமா தம்பி, இப்பதான் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறான். மறுபடியும் சினிமா பைத்தியம் பிடிக்காம கெட்ட வழியில போகாம கிடமாட்டான். இப்படியே கஷ்டப்பட்டு பொழைச்சுக்கிட்டா கூட போதும். எதிர்பாராத விதமா கிரீன்லாந்து ஹோட்டலுக்கு காபி சாப்பிட போனேன். ஆமா, அந்த ஹோட்டல் முதலாளி சக்கரவர்த்திக்கு தான் இவன் வேலையா இருக்கான். சர்வர் ட்ரெஸ்ல ஏன் எதுக்கு வந்து நின்னு என்ன சார் சாப்பிடுறீங்க அப்படின்னு சுந்தரம் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் திகச்சே போனேன். எங்கிட்ட அவன் அப்படி சொல்லவே இல்லையே. சக்கரவர்த்தி ஆபீஸ்ல கணக்கு வேலை பாக்குற குமஸ்தாவா இருக்கேன்னு சொன்னா? எத்தனையோ சீரும் சிறப்புமா இருக்க வேண்டிய நீங்க இப்படி வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சதா அவன் உங்ககிட்ட உண்மையை சொல்லல போலிருக்கு. எந்த தொழிலா இருந்தா என்ன தம்பி, அதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா பெத்த தாய்கிட்டவே ஏன் அவன் போய் சொல்லணும்? இன்னைக்கு வரையில எனக்கும் அவனுக்கும் ஒளிவு மறவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே அவனை நான் கவனிச்சுக்கிறேன். வந்து ரொம்ப நேரமாச்சா? அம்மா ராகவனை பாத்தியாமா? என்ன கண்ணுல தூசியா? என்னமா பிடிச்சிருக்கான் பாத்தியாமா? டாய் திட்டிவரா, நான் மாடியில் நின்னு பார்த்தப்ப இவன் குடிச்சல நின்னு பார்த்தான். அதான்டா உங்க வீட்டு மாடியில குடிச்ச போட்டு அது வழியா நம்மள பாத்திய, அதே பார்வை தான்டா. அம்மா சட்டைய பாத்தியாமா? ஏமா இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்மள வந்து பார்க்க வந்திருக்கானே, நமக்கு ஏதாவது கொண்டு கொடுத்தானா கேட்டியா? இவன் குடுக்காச்சேனம்மா, நான் கொடுத்தம்மா இவனுக்கு ஸ்பெஷல் காஃபி.
ராகவண்ணா, நம்ம ரெண்டு பேரும் குடிச்சோமே ஸ்பெஷல் காஃபி, நீ காசு கொடுத்தியே. ஆமாம்மா, ஆ இது பத்தியா இந்த வெத்தலைப்பா கடந்து கொத்தவரங்க வாங்கிட்டு சொன்னேன், உள்ள வச்சிருமா. ஏய் சுந்தரா, டேய் ராகவன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா. நான் ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்குறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நான் குமாஸ்தா வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். முட்டை உடைச்சிட்டோ இது என்னடா நெளியிற? ஆஃபீஸில் ஒரே வேலைம்மா, ஒரே கூட்டல் கணித்தல். ஒண்டி ஆனாலும் எப்படிம்மா சமாளிக்க முடியும்? பார்த்தேன், ஒரு ஒரு காகிதமாக கிழிச்சு 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 கொடுத்து போகலை. போய் நீங்களே போய் முதலாளிகிட்ட கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா, என்னை என் முதலாளி எப்படி தெரியுமா வச்சிருக்காரு? தனி ரூம், ஃபேமிலி ரூம் மாதிரி. ஃபேன் சதா ஓடும். என்ன வேணும்? காஃபினா காஃபி தான். சரிக்கா, அம்மா ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேபிள் தானே கொடுப்பான். எனக்கு எத்தனை டேபிள் தெரியுமா? எத்தனை நாக்காளே தெரியுமா? ஏம்மா ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், எவனாவது சீட்டை விட்டு எந்திரிக்கிறது விடுவானுங்களா? நான் ஒரு இடத்துல உட்கார மாட்டேம்மா, இஷ்டத்துக்கு சுற்றுவேன். இதை பாரு, என்கிட்ட இந்த கையை கட்டின்னு வேலை செய்யறதுலாம் கிடையாது. கையை ஊனுவேன். போஸ் தான் யாரா இருந்தா எனக்கு. அம்மா நீங்கள் சிரிக்காதீங்கம்மா. மக ஜூரத்துக்கு அம்மா சிரிக்காம வேற யாரா சிரிப்பாங்க? அம்மா நீ சிரிமா போகுண்டா. அவன் பிரதாபம் ஒரு ஒரு நாளைக்கு டேபிளில் குவியும் பாரு. க்ளீனுமே க்ளீன் தான் எல்லாம். ஏன் அதிர்ஷ்டம், முதல்ல வந்தவரை கவனி. என்ன சார் சாப்பிட்றீங்க? உன்ன நான் அப்புறம் பாக்குறேன், அம்மா கிட்ட சொல்லிரு. டேய் டேய் ராவா, டேய் இந்தடா அம்மா, இந்தடா அம்மா போஸ் கொடுத்து உட்கார்ந்துருக்காங்க. ஏமா உனக்கு சினிமா பைத்தியம் பிடிச்சிட்டா? இப்போ என்ன மாதிரி, இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு பதிலும் சொல்லாம நீ பாட்டு சர்வன்னு வந்து உட்கார்ந்துட்டிய. பாரு, நேரம் ஆச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சாப்பாடு போடு. தட்டு ரொம்ப நல்ல தட்டு, பேர் போட்டிருந்துருக்கலாம். தண்ணி கொடுத்தாச்சே? என்ன தண்ணி தானே? ஆமா, பைப் தண்ணினா தான் மீன் கிடக்குமே. சரிம்மா, உன் மகனுக்கு வழக்கம் போல் விருந்து வை. இன்னைக்கு என்ன? அதே தானே, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர். அம்மா விடுமா, கையிடுமா. ஏமா அப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா? எனக்கு வயசாகி போச்சு, இனிமே நான் கடவுளைத்தான் நம்பணும். என்னம்மா அது, இவ்வளவு பெரிய பையனை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. இப்ப என்னம்மாச்சு உனக்கு? என்ன ஆச்சுன்னு என்ன கேள்வின்னு கேட்காத, நான் உன்ன கேட்க போறேன். என்னம்மா சொல்ற? டேய், நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உனக்கு உங்க அம்மா மேல ஆசை இருக்கு இல்ல? நான் உன்னை நல்லபடியா வளர்க்கறேன் இல்லையா? ஏமா அம்மா, இப்ப இப்ப யாரம்மா இல்லன்னு சொன்னாங்க? நீ எதுக்குடா வேலைக்கு போற? என்னம்மா அது, புள்ளைன்னு இருந்தா வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டாமா? அம்மாவுக்கு நான் சாப்பாடு போட வேண்டாமா? எங்க அம்மா வச்சு நான் காப்பாத்த வேண்டாமா? மேலும் மேல நான் முன்னுக்கு வர வேண்டாமா? அப்பத்தானம்மா ஆஹா இன்னொரு புள்ள ஓஹோ வந்துருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் தினமும் ஆபீஸ் போயிட்டு சர்வர் வேலைக்கு போயிட்டு வர்ற. இன்னும் இந்த மாதிரி எத்தனை போய் என்கிட்ட சொல்லியிருக்கிறேன்? நான் வேற ஒரு பொய்யும் சொல்ல சொல்லல, சொல்லவே இல்லையா? உனக்கு சம்பளம் 100 ரூபாயாடா? 100 ரூபாயா சம்பளம்? இல்ல 50 ரூபா. மீதி 50 ரூபா எப்படி கிடைக்குது? எப்படா கிடைக்குது? இப்படியோ சம்பாதிக்கிறம்மா. திருடுற இல்ல அம்மா? பொய் சொல்ற பையன் திருட கூட செய்வேன். இல்லம்மா, மத்தியானம் என் சாப்பாட்டு நேரத்துல பள்ளி கொடுத்த பசங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். ஏன் இதெல்லாம் என்கிட்ட முதலே சொல்லல? இதெல்லாம் சொன்னா நீ வருத்தப்படுவேங்கிறதுனாலதான்மா நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ பொய் சொல்றேன்னு கேட்டு வருத்தப்படுறத விடவா இதுக்கு வருத்தப்பட போற? அம்மா நான் பொய் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லதம்மா. எப்படியோ நீ பொய் சொல்லியிருக்கியா இல்லையா? ஆமா. சரி, இன்னையில இருந்து நீங்க கூட பேச வேண்டியது. அம்மா அம்மா அம்மா, சத்தியமா நான் பொய் சொல்ல மாட்டேம்மா. ஏமா நீ என் கூட பேசுறனா அப்புறம் வேற யாருமா என் கூட பேசுவாங்க? அம்மா உள்ள போவாதம்மா, நான் வெளியே போயிருமா. போடா வெளியே, வெளியில போடா. பொய் சொல்ற பிள்ளை எனக்கு வேண்டியதில்லை. பேசிட்டியே அம்மா. சரிம்மா, அம்மா நானும் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்மா. அது ஏமா இப்படி இப்படிதான் பண்றேன் அம்மா? அம்மா நான் யார்ட்டையும் பேச போறதில்லம்மா. நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேம்மா. அம்மா நான் வேலைக்கு போக மாட்டேம்மா. அம்மா நான் சாப்பிட மாட்டேம்மா. பெருசா நான் போய் சொன்னா தப்பு, நீ பேச மாட்ட. இவ்வளவு வயசாச்சு அம்மா, நீ மாத்திரம் போய் சொல்லாமா? என்னடா சொல்ற, ஆபீஸுக்கு போறேன்னு நீ போய் சொல்லிருக்கற, 100 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு நீ போய் சொல்லிருக்கற, என்ன பார்த்தா போய் சொல்றேன்னு சொல்ற? நீ தான்மா சொல்லிருக்கற. என்னைக்கடா எப்படா சொல்ற? எத்தனையோ தடவை. அப்படி என்னடா சொன்ன நானு? ஏம்மா என்ன பார்த்து நீ எவ்வளவு தரம் அழகு ராஜான்னு போய் சொல்லிருக்கற? நீ என்னைக்கு இருந்தாலும் எனக்கு அழகு ராஜா தான்டா. சாப்பாடு போடுறியாம்மா. வாடா. அடா சுந்தரம், என்ன அவசரமா இங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கியா? ஆமா, ஏன்?
நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். சரி நான் அப்புறம் வரேன். டேய் பரவாயில்லடா, என்ன விஷயம்? நீ இப்ப எங்க போற? ஒண்ணு இல்ல, ஒரு இடத்துக்கு பெண் பார்க்க வரேன்னு சொல்லிருக்கேன். பெண் பார்க்கவா? ஏய் நான் வரவா? மாப்பிள்ளத்தோட நீ இல்லாமல ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். அதுக்கு என்ன நேரம் இருக்கு? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லியே. என்னது சொல்லு உக்கார். சொல்லு என்னடா அப்படி பாக்குற? சொல்லு. நான் பார்க்கறது இருக்கட்டும்டா, நீ என்ன பாடுறா? என் முகத்தை பாடுறா? என் பர்சனாலிட்டியை பாடுறா? ஏய் நான் நல்லா இருக்கிறேன்னா? ரொம்ப சங்கடமான கேள்வி கேட்டுட்டல்ல. முகமும் பர்சனாலிட்டி இல்லாம இருக்கலாம்டா ராகவா. ஏன்டா நான் என்ன வெறுக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்கிறேன்? யார் அப்படி சொன்னது? அழகு இல்லாம இருக்கலாம் ராகவா. ஏன்டா என் முகத்துல கலையாவது இருக்குல்ல? ஆமா. ஏய் நீ ஆமான்னு சொல்லணும்னு நான் ஒண்ணு கட்டாயப்படுத்துறடா. என்னடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதரா, இவன் மூஞ்சியும் மொகரக்கட்டியும் பாருன்னு ஒருத்தத்த என் காதல விழுந்து விழாம சொல்லும் போது நான் அப்படி உள்ளுக்குள்ள வெந்து போறேன்டா. அழகா இருக்கிறவங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் வெக்கத்தால தலைய குனிகிறேன். எதுவுமே அழகா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லடா. உடல் கருப்பா இருக்கலாம், உள்ளம்தான் கருப்பா இருக்க கூடாது. அழகான உடல் தேவை இல்லடா, ஆரோக்கியமான உடல் தான் தேவை. மெலிந்த தேகமா இருக்கலாம், வலிமையான நெஞ்சம் இருந்தா போதும். உன்னை கேக்குறதெல்லாம் என் மனசாட்சியே கேட்கற மாதிரி இருக்கு. ராகவா எந்த பொண்ணுக்காவது என் மேல காதல் வருமாடா? காதல் வெளி அழகுல ஏற்படுறது இல்லடா, ரெண்டு உள்ளங்களும் ஒண்ணு சேர்ந்தா போதும். தேங்க்ஸ்ரா. ஏண்டா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா அப்ப கூட என்ன காதலிக்க தோணுமா? ஏன் தோணாது ராகவா? நான் ஒரு சர்வர்டா. இப்படி இப்படி கூட்டா கூட நல்லா ஓட வேண்டியவன், என்ன போய் காதலிப்பாங்களாடா? சுந்தரா எதுக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? விஷயத்த சொல்லு. ஒண்ணு இல்ல ராகவா, ஹோட்டல்ல ஒரு பெண்ணை பார்த்தேன்டா. அவ எப்படி தெரியுமா அந்த சப்பா? டேய் அவ கண்ணு இல்ல, கண்ணை விடுறா. மூக்கு எடுத்துக்க. மூக்கு எடுக்காத, முகத்தை எடுத்துக்கடா. சுத்தி வளப்பான எந்த அழகான பெண்ணு அவ கிட்ட நிக்க முடியாதரா? கிட்ட என்னடா, தூரவே நிக்க முடியாதரா? அவ்வளவு பிரமாதமா இருந்தாடா. இருக்கட்டுமே, அழகா இருக்கிறது அவ தப்பு இல்லையே. அப்படின்னா அப்பேற்பட்டவ எங்க கூட பேசுறா? அதான் தப்புங்கிற. பேசுறது எப்படா தப்பாக முடியும்? டேய் அவ என்ன பார்த்து ஐ லைக் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாடா. முக்கியமான விஷயம், ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு வந்துவா, ஹேண்ட்பேக் இல்ல கைப்பை, அதை மறந்து வச்சுட்டு அதுக்காக இன்னொரு தடவை வந்துட்டு போயிருக்காடா. தனியா தானே வந்த? ஆமா, ரெட்டை தனியா வெளியே விட்டுட்டா. ராகவா அதுக்கு என்னடா அர்த்தம்? அவ உன்னை தனியா சந்திக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கா. ஏன் சந்திக்கணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன் பேசணும்? அவளுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் பிடிச்சி போச்சு? யார் அவன்? அவ உன்னை காதலிக்கிறான். இன்னொரு தடவை சொல்லு. அவ உன்னை காதலிக்கிறாடா? எழுதி கொடுறா. எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. நிச்சயமா? நிச்சயமா, சந்தேகமே இல்லையா? இல்லடா. அப்புறம் மாத்திராரா? அப்பா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஒரு பெரிய மடையண்டா. என்னையும் ஒரு பொண்ணு காதலிப்பாங்கிறத இவ்வளவு நாளும் நான் நினைக்கவே இல்லடா ராகவா. டேய் சுந்தரம், யார் அந்த பொண்ணு? யார? டேய் சொல்லுடா. வேற யார் இல்லடா, என் ஹோட்டல் ப்ரொப்ரேட்டர் சக்கரவர்த்தியுடைய மகன் ராதா. ராதா பிஏ. என்னது ஷாக் அடிச்ச மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்க? ஓஹோ, என்னடா இவன் முதலாளி பொண்ணை காதலிக்கிறான்னு பாக்குறியா? அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அவளுக்கு டைம் நான் காதலிச்சா நான் பதிலுக்கு காதலிக்கிறேன். டியூட்டி, என் கடமையும் செய்யறேன். ஏய் என்ன பேசாம இருக்க சுந்தரம்? ஒரு விஷயம் யோசனை பண்ணியா? எதுவா இருந்தாலும் இனிமே தானே யோசனை பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்கிறது இப்பத்தானா உங்ககிட்ட இருந்து நானே உறுதிப்படுத்திட்டு இருக்கிறேன். அவளையே நீ கல்யாணம் செய்துக்கிறதுன்னா? கல்யாணம் பண்ணிட்டு தானே தீரணும். பாவம், அந்த கனியை நான் காதல தோல்விடைய செய்யலாமடா. அதுக்கு முதல்ல உன் அந்தஸ்து உயரணும். இனிமே நான் படிச்சு பாஸ் பண்ணி அவ அளவுக்கு என் அந்தஸ்து உயரணும்னா ஐயோ எத்தனை வருஷம்டா? சுந்தரம் அதுக்கு நான் வழி பண்றேன். எப்படியும் அந்த பொண்ணை நான் அடைஞ்சே தீரணுங்கிற ஆசைதான். ஏ ராகவா, நல்ல வழியா இருந்தா சொல்றா, கெட்ட வழினா எனக்கும் பிடிக்காது, எங்க அம்மாவுக்கும் பிடிக்காது. ஏய் என்னது டைய கழட்டிட்ட? ஒண்ணு பாக்க போலியா? இல்லடா, நான் கொஞ்சம் லேட்டு நினைக்கிறேன். என்னாலதானே என்ன பத்தியே ரொம்ப நேரம் பேசி போர் அடிச்சிட்டேன்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உண்மையதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
என்னடா உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஏமாந்துறாரு? இல்ல, அந்த பொண்ணுக்கு இது ஏமாற்றமாவே இருக்காது. போகட்டும், நீ என்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க போனாலும் நானும் வருவேன். நிச்சயமா, நீ தான் முன்னால போவேன், நான் பின்னால வருவேன். எக்கம சுந்தரம், நாளைக்கு ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன். எங்கடா எங்கடா கூட்டு போறேன்? இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டு வரக்கூடாது, நல்ல சட்டையா போட்டு வரணும். தப்ப நினைச்சுக்காத, சட்டை இல்லைன்னா நான் பணம் தரேன், புது சட்டை வாங்கிக்கலாம். இல்ல ராகவன், நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட என்னடா கூச்சம்? நல்ல சட்டையோட தானே நான் வரணும், சட்டையை நான் மறக்கல. நாளைக்கு நீ மறந்துடாத ராகவா. இல்ல நான் வரேன். நீ தானா? சரி சரி, கொண்டு போய் வை. எங்க வந்த? நான் டியூட்டி முடிச்சுட்டு தான் இப்ப நேரம் அங்கிருந்து வரேன். அதுதான் எங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கிறேன். சட்டை தைக்கணும், அதுக்கு என்கிட்ட வந்தா? இந்த சட்டை தைக்க முடியாது, ஆறு வாட்டி தைச்சாச்சு. நான் புதுசா ஒரு சட்டை தைக்கணும், அதனால தான் அடுத்த மாச சம்பளத்துல 15 ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு போலான்னு உங்ககிட்ட. அதுக்கு நல்ல நேரம் பார்த்து கேட்க வந்தியா? ஏன் சார், ராகு கால தான் போயிருச்சே. அதான் நீ வந்துட்டிய. அட்வான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்ன தொந்தரவு பண்ணாத, போ போப்பா. சார், நீங்க யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல் இருக்க. ஆமா, எதிர்பார்த்தேன். ஆமா, வரல, நீ வந்து நிக்கிற. வரேன்னு சொன்னாலும் வரலையா? என்ன ஆள் சார் அவன்? சொன்னா சொன்ன நேரத்துக்கு வரது இல்லையா? அவன் வர்றான், நீங்க நிக்கிறதா? என்ன சார் இது? யார் சார் அதனாலே? யாரா இருந்தா உனக்கு என்ன? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? தொந்தரவு பண்ணாதப்பா. பெரிச்சாடி உங்க கிட்ட கிடக்குற மாதிரி கிடக்குது. எல்லாம் பொத்தல் கிணிசல். ஆஹா, சிறந்த பணியா. இந்த சட்டைக்கு என்ன வாட்ட? பெரிய வாட்ட. சே, எல்லாம் எவர் சில்வர் பாத்திரத்துக்கு போடுற மாதிரி இருக்கே தவிர மேல போடுற மாதிரி ஒண்ணு கூட இல்லையே. கடைசியா ஒரே ஒரு சட்டை இருக்க கடவுளே. அப்பா, பால வாத்த, இது ஒண்ணுதான் நல்லா இருக்கு, ரொம்ப அழுக்கா இருக்கு. ஹாய் உஷா, 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 உன் வீட்டில் ஆடைகள் எல்லாம் எப்படி இவ்வளவு பிரகாசமாகவும் வெண்மையாகவும் இருக்கின்றன? வேறொன்றுமில்லை, என் வீட்டு ஆடைகளை நான் நல்ல நுரை வரும் சோப்பினால் தான் துவைக்கிறேன். இதோ பாருங்களேன். நம்பிக்கை இழக்காதீர்கள், பக்கத்தில் உள்ள கல்லில் நன்றாக அழுத்தி கசக்குங்கள். இதோ பாருங்கள், சட்டை உங்களதுதான் என்று பிரமிக்கும் அளவுக்கு எப்படி படிச்சு 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 படிச்சு. இந்த முயற்சியில எனக்கு வெற்றியை கொடு, முன்னேற்றத்தை கொடு. கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சைக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்களே. நீ கூறிய பிச்சை அதுக்கு வேற மேற்கொண்டு எனக்கு செலவு வச்சிடாத. நல்ல சட்டை வேற போட்டு வர சொல்லியிருக்கிறானே, இருக்கிற சட்டையும் துவைச்சு கிழிச்சு விட்டேன். 15 ரூபாய்க்கு வழி பண்ண மாட்டியா சுந்தரம்? அம்மா, 15 ரூபாய் வேணடா, நான் தர்றேன். கொடுத்தாங்க, கொண்டா கொண்டா. அம்மா, கடவுள் கருணை காட்டிட்டாருமா. ஏண்டா, நான் தான் மறந்துட்டாலும் நீயாவது ஞாபகப்படுத்த கூடாது. பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு தானே கடைசி நாள். ஓஹோ, ஆமா, பரீட்சைக்கு பணம் கட்டணும். ஓஹோ, முதல்ல கொண்டு போய் இந்த பணத்தை கட்டிட்டு வா. புஷ்பா ப்ரொடக்ஷன், ராகவா, கடைசியில என்ன சினிமா கம்பெனிக்கா கூட்டி வந்த? இந்த இடத்துல உனக்கு நிச்சயமா சான்ஸ் வாங்கி தரேன். ராகவன், இந்த கம்பெனி ஒண்ணு எனக்கு புதுசுலடா, இவர் நிக்கிறாரு, இவர் என்ன பல தடவை ஜாவ ஜாவன்னு விரட்டிருக்காரா? இருக்கலாம்டா, ஆனா இந்த இடத்துல உனக்கு நிச்சயமா சான்ஸ் கிடைக்கும். ஏய், நான் அனுபவப்பட்டவன்டா, இந்த மாதிரி சினிமா கம்பெனில சான்ஸ் தேடி தேடி தாண்டா என் நிலைமையே இந்த அளவுக்கு வந்திருக்கு. உன்னை கெடுக்கிறதுக்காக நான் கூட்டு வந்திருக்கேன். எதையுமே யோசனை பண்ணி செய்யறா, நான் வரலடா. ஏன்டா பயப்படுற, தைரியமா இருடா. எனக்கு என்னடா பயம், சினிமால என்ன போடுறதுக்கு அவங்களடா பயப்படணும். வாடா வாடா. குட் மார்னிங் சார்.
பணத்தை வாங்காத அவன் ஆபீஸ் பாய்டா. யாரு கண்டா நாளைக்கு அவனே படம் எடுத்தாலும் எடுப்பான். கண்ணாடிக்கும் குட் மார்னிங் பண்ணுவான். யார் சார் நீங்க? யாரப்பா நீ? சினிமாவில் சான்ஸ் வேணுமா? உங்களுக்கு வேற வேலை கிடையாது. ப்ரொடியூசர் சுமாரை பார்க்கணும். ஏன் நடிக்கணுமா? உங்க பேர் என்ன? எனக்கு இல்ல சார், இவனுக்கு தான். இவனுக்கா? உன் பேர் என்னப்பா? சர்வர் சுந்தரம். வெறும் வயரா என்ன? டெய்லி வளர்ற கடை என்ன? டெய்லி குறைஞ்சிக்கிட்டே போறேன். வயசு? உங்களை விட கம்மி. படிப்பு? உங்களை விட ஜாஸ்தி. என்ன எதுக்கு எடுத்தாலும் எடக்காவ பேசிக்கிட்டு இருக்க? ஏதாவது நடிச்ச அனுபவம் இருக்கா? இல்ல. அப்படின்னா என்னடா இது? இல்லங்கற அப்புறம் அப்படின்னாங்கறாரு. இல்லன்னா இல்லதான் சார். எனக்கு நடிக்கிறதுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்கல. போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? போட்டோ இருக்கு சார், நான் தான் நேராவே வந்திருக்கேன். போட்டோ இருக்கா? இல்ல. கேமராவுக்கு தந்தாப்புல உன் மூஞ்சி அழகாவே இல்லையாப்பா. சார், என் முகத்துக்கு தகுந்த கேமரா தான் சார் உங்ககிட்ட இல்ல. டேய் ராகவன், என் அழகை பத்தி மத்தவங்க யாரும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுடா. எனக்கு தொழில் இருக்கடா, நான் புழைச்சிக்க வேண்டாம். போடா இருக்கட்டும். பாத்தீங்களா, திமிரா பேசுறான். இங்க நடிக்கிறதுக்கு ஆளு எடுக்கல, தேடு எடுக்கல. போக வழியா? வச்சுக்காங்க சார். உங்க பேர் ராகவனா? ஆமா. நீங்க சுகுமாரை பாக்கணுமா? ஆமா. உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். வாடா வாடா. நீ பெரிய ஆளாப்பா நீ. என்னைய ஏமாத்திட்டிய? ஓ, ஐ அம் சாரி ராகவன், ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பரவாயில்ல. பை தி பை, இவர் தான் மிஸ்டர் பட்டப்பா, லதா மூவிஸ் ப்ரொடியூசர். இவர் மிஸ்டர் ராகவன், என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட். Glad to meet you. Glad to meet you. ஏண்டா ராகவா? அம்மா என்னமோ சொன்ன, அப்புறம் ஆளையே காணோம். அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சொன்னனே இவன் தான். உன்ன தாப்பா நம்பி இருக்கேன். எப்படியாவது உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாகணும். பாப்போம். இந்தா பார், ஏந்து ராகவன். இவன் சர்வர் இல்ல? ஆமா. பரவாயில்ல, இந்த பார், ஏதாவது கொஞ்சம் நடிச்சு காட்டு. தைரியமா நடி, கூச்சப்படாதப்பா. சரி, கொஞ்சம் நடந்தாவது காட்டு. நான் நடப்பேன் சார். இந்தாப்பா, நான் சொன்னது சாதாரண நடையில, பல விதமான நடைகள். என்ன மிஸ்டர் பட்டப்பா, எப்படி பையன்? ராகவா, எல்லாம் சரிதான். ஆனா படத்துல வரும்போது முகம் அசிங்கமா இருக்கு. மேனு பாரு, முகம் அசிங்கமா இருக்குமா? உங்க முகம் எப்படி? பரவாயில்லையா? என்னமோ கண்ணாடி முன்னால நிப்பீங்க, தலையை வாருவீங்க, உடனே நகர்ந்துருவீங்க. கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தாதான் சார் தெரியும் உங்க குறைய உங்களுக்கு. நடக்க தொழுத்துக்கு முன்னால எங்க சார் போச்சு புத்தி? அப்ப மாத்திரம் நான் அழகா இருந்தேனா? நான் உங்ககிட்ட தான் சார் கேட்கிறேன். ராகவன் சுந்தரம், இதுக்கு அவங்க கூட்டு வந்தேன். பரவாயில்லையா? ராகவன், நீ அடிச்ச மாதிரி அவர் அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா, நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டா. ஏண்டா நாலு பேர் மத்தியில் என்ன கூட்டிட்டு வந்து என் அழக பத்தி சொல்லி மானத்தை வாங்க? வாய் சார், தனக்கு அழகு இல்லை, பர்சனாலிட்டி இல்லைங்கிற குறைவு மனப்பான்மை எப்பவுமே அவனுக்கு உண்டு. வந்த இடத்துல அதை பத்தி நீயும் சொன்ன உடனே அவன் என்னமோ மாறி பேசுறான். என்ன மன்னிச்சிரு சார். என்னையும் மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா நடிச்சிட்டேன். என்னது நடிப்பா? மிஸ்டர் சுந்தரம், வண்டர்ஃபுல். ஹே நட்ராஜ், பையன் புதுசா இருக்கான், சீப்பா புக் பண்ணா நிறைய பணம் பண்ணலாம். அவசியம் செய்திட வேண்டியதுதான் சார். மிஸ்டர் சுந்தரம் சார், இந்தாங்க செக்கு, அட்வான்ஸ் 1000 ரூபாய். அட்வான்ஸ் எதுக்கு சார்? என்னுடைய அடுத்த படத்துல உங்களை போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் சார். உங்க அடுத்த படத்துலயா? ராகவா,
நீங்க ஏற்கனவே படம் எடுத்திருக்கீங்களா? ஆமா சார், புது முகங்களை வச்சே நான் இது வரைக்கும் மூணு படம் எடுத்திருக்கேன். பாக்கி விஷயங்களை நான் நேரா வீட்டுல வந்து பேசிக்கிறேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். கடவுள் தான் சார் உங்களை காப்பாத்தணும். நான் வரேன். சரி பாத்துக்கலாம் சார். சும்மா உட்காந்துட்டு ஒரு புக் பண்ணிட்டாரு, அதுக்குள்ள ரேட் வசந்திருக்குமே. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க மிஸ்டர் சுந்தரம். சார் நீ உட்காரு. சுந்தரம், உங்களை என் படத்திலையும் போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இந்த கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாம் வீட்டுல வந்து பேசுங்க, அப்புறம் வேணா பாக்கலாம்.